செந்தில் பாலாஜியின் இலாக்காக்களை பிரித்துக் கொடுத்ததை கவர்னர் ரவி ஏற்க மறுப்பது அதிக பிரசங்கித்தனம் என்று வைகோ கூறினார். செந்தில் பாலாஜிக்கு கொடுக்கப்பட்ட இலாக்காக்களை அவர் மருத்துவமனையிலே சேர்த்திருக்கிற நேரத்தில் அதை பிரித்து கொடுத்திருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று திருப்பி அனுப்பியிருப்பது அதிக பிரசங்கித்தானது மட்டுமல்ல அயோக்கியத்தனமானது. தமிழ்நாட்டிலே இந்த ஆளுநர் இருக்கிற வரையிலே ஜனநாயகத்தை எப்படியெல்லாம் பாலடிக்க முடியுமோ, இந்த ஆட்சியை எப்படியெல்லாம் சீர்குலைப்பதற்கு முயற்சிக்க முடியுமோ, அதற்கு மத்திய சர்க்காருடைய பிஜேபியினுடைய உளவாளியாக பிஜேபியினுடைய ஏஜெண்டாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இன்றைய இரவு பொதுக்கூட்டத்தில் நான் பிரதானமாக இந்த பிரச்சனையைத்தான் பேசப்போகிறேன். அவர் வலியுறுத்துறது அது மட்டும் இல்லை, அவர் சட்டத்துக்கு விரோதமாக, அவருக்கு இருக்கிற அதிகாரத்துக்கு விரோதமாக அவர் எல்லாமே பேசிக்கொண்டிருக்கிறார். அவரே தான் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டதை போல மக்கள் தேர்ந்தெடுத்தது தளபதி ஸ்டாலினை தானே தவிர ஆர் என் ரவியே அல்ல. ஆர் என் ரவி ஒரு வேலைக்காரர், மத்திய சர்க்காருடைய வேலைக்காரர், ஒரு ஊழியக்காரர், ஒரு ஏஜென்ட், அவ்வளவோடு சரி. அவர் ஒன்றும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அல்ல, அதை அவர் மறந்துவிடக்கூடாது.